நான் வந்து 2024 ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 20ஆம் தேதி என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் முடிஞ்சு அதுக்கு பிறகு 5ஆம் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 6ஆம் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த அப்பாயின்மெண்ட் வந்து சரியாக அழுவட்டது. அதாவது வந்து நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கேன், அதை டீட்டெயிலாக வடிவாங்கோட சொல்கிறேன். அதாவது என்ன சொன்னால், எங்களோட மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவ நிர்வாகம் செய்கிறதுக்கு வந்து உலகளவும் வந்து 2014ஆம் ஆண்டு வரைக்கும் யாருமே மருத்துவ நிர்வாகியாக வரலாம், படிக்கவும் முடியல, அதுக்கு சிறப்பாக. அதுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டுலேருந்து 2014ஆம் ஆண்டு வந்து தொடர்ந்து வழக்குகள் நடந்தது. அந்த வழக்குகளுக்கு பிறகு மருத்துவ நிர்வாகம் படித்த ஒரு ஆள் மட்டும்தான் மருத்துவ நிர்வாகியாக வரலாம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வழக்கு தீர்ப்பு வந்து மெடிக்கல் சர்வீஸ் மினிட் வந்து சொல்கிறது, எனக்கு அதை தமிழ் தெரியல. அந்த மெடிக்கல் சர்வீஸ் மினிட் வந்து அமெண்ட் பண்ணினது 2014 மெடிக்கல் சர்வீஸ் மினிட்டை 2021ல் அமெண்ட் பண்ணினது. அந்த மெடிக்கல் சர்வீஸ் மினிஷன் படி மருத்துவ நிர்வாகிகள் மட்டும்தான் படித்த கோர்ஸ் படித்தார்கள்லாம் மருத்துவ நிர்வாகியாக வரலாம். அதில் நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கிறேன், இன்னும் எம்டி முடிக்கிறதுக்கு இன்னும் அடுத்த என்னோட ஸ்டேஜ் வந்து இருக்கு எனக்கு. அதுக்கு பிறகு நான் இந்த இது வந்து 2021ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு இந்த நாங்கள் ஒரு கொமன் லிஸ்ட் ஒன்று போடுவோம். அந்த கொமன் லிஸ்ட்டில் வந்து நான் வந்து சாவச்சேரியை வந்து சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணி வந்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதி வந்து எங்களுக்கு லிஸ்ட் தந்தது. அது வந்து ஹோனரபிள் ஹெல்த் செக்ரட்டரி சார் வந்து எனக்கு சாவச்சேரியை தெரிவித்தது, அவர்கிட்ட ஹையால் சைமன் கடிதம் தந்தவர். அந்த கடிதத்தில் வந்து வழியால் வந்த உடனே இப்போ சார் எங்களோட கேதீஸ்வரன் ஐயா வந்து மற்றது இங்கே இருக்கிற சில இன்னும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தார்கள் வந்து அதை பயந்தவர் நான் ஜால் பணம் வந்தால் ஏதாவது பிரச்சனை நடக்கும்னு சொல்லி அதை கோல் பண்ணி டாக்டர் அத்தப்பத்து சாரோட கழிச்சு அதுக்கப்புறம் அத்தப்பத்து சார் எங்களோட ஹையில் இந்த ஹையில் அந்த லெட்டரை தெரியாது அதை வந்து டிடெக்ஸ் பண்ணி இந்த பேருக்கு நேரம் மட்டும் 23 பேரில் இந்த பேருக்கு மட்டும் அது வந்து ஹைட்ஸ் வந்து போட்டிருந்தது. அதாவது வந்து சாவச்சேரி அழிபட்டு டிஃபெக்ஸ் பண்ணி பட்டுக்கணும். உங்களுக்கு தெரியும் ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் ஸ்ரீலங்காவிலேயோ இந்த நாட்டிலேயோ ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறேன்னு சொன்னால் நாங்கள் ஒரு நாளுமே டிஃபெக்ஸ் பண்ணி கொடுக்கல. அது அதுக்கப்புறம் நான் ஹியூமன் ரைட்ஸுக்கு போனேன். ஹியூமன் ரைட்ஸில் போய் நான் அதை கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு 13ஆம் தேதி எனக்கு இந்தியா பணம் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து நான் 14ஆம் தேதி வந்து காலமாக வந்து பிடிஎஃப்ஸில் வரைக்கும் அங்கே பிடி டாக்டர் சமன் பிபி பார்த்துருந்தேன் சார். என்னை வந்து சரியாக இழுத்தடித்து கண்ணை எடுத்த பிறகு தான் இந்த லெட்டரை தந்தவர். அந்த லெட்டர் நான் சாவச்சேரி சாரி ஆர்டிஎஃப்ஸுக்கு வரைக்கும் டாக்டர் கேசுரன் சார் எனக்கு அதை தர்றது விருப்பமே இல்லை, அவரும் இழுத்தடத்தில் தெரியும், ரெண்டு பேரும் கேட்டுவேன் நீ இப்போ நல்ல டேலண்ட் ஆனால் நீ என் சாவச்சேரி போய் சின்ன ஹாஸ்பிட்டல் எடுக்கிறாய் டிப்யூட்டி பிடிஆர்னு சொல்லி. அப்போ நான் இந்த போஸ்ட் அடிச்சு கேட்டினான் டாக்டர் அர்ஜுன் ரெட்னு சொல்லிட்டு நான் எங்கே போகிறேன் சார் நான் எப்படி கேட்கணும்னு சொல்லி அவர் சொன்னது இல்லை நீ போ இந்த அப்பாயின்மெண்ட் வந்து சாவச்சேரி போயிட்டு அப்பாயின்மெண்ட் எடு பட் நீ கடிதம் பண்ண கூடு நான் ஓகே உங்களையும் கால் பண்ணி தரேன்னு சொல்லி நான் பாஸ் அவுட் பண்ணது இந்த வரைக்கும் ப்ரைவேட் செய்கிறேன் 24 ஹவர் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் செய்கிறேன் அதை நான் ஒரு கடிதம் பண்ணி கொடுத்துறேன் எனக்கு டிப்யூட்டி பிடியும் கால் பண்ணி நான் இந்த எடுக்கிற சம்பளத்தை வேலை செய்யத்தானே வேணும் அதை செய்து தரேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் இன்றைக்கு நாளைக்கு 24ஆம் நாள் 14ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் நான் அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் வந்து சரியான பிரச்சனைகள் இருந்தது பிரச்சனை லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன். முதல்ல என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருந்த பிரச்சனை முதல்ல அதுங்கிற சாவத்தியில் ஏஎன்இ பில்டிங் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது அந்த பில்டிங் கிட்ட 14 வருஷத்துக்கு முன்னும் 200 மில்லியன் செலவு பட்டு கட்டுப்பட்டது அதுக்குரிய உபகரணம் கொடுக்கக்கூடிய 200 மில்லியன் வந்து அமைச்சர் ஒரு ஆளை வடக்கு மாநில சுகாதார அமைச்சர் ஒரு ஆள் வந்து வந்துட்டு அவங்க கவர்னிங் போடப்பட்டதால இது வந்து 15 வருஷம் கடப்பில் அடக்கப்பட்டு அதுக்கு பிறகு தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் அதன் தன்னுடைய முயற்சியால் வந்து அந்த சர்வீஸ் செய்யக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை பண்ணி கொடுத்துருந்தது 1,75 லட்சம் அதாவது 17.5 மில்லியனுக்கு. அதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் சொன்னால் அதுக்கு பிறகு கேட்டவன் நாங்கள் உபகரணம் பண்ணி தந்துட்டோம் நீங்களையும் தியேட்டரை திறக்கணும்னு சொல்லி இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நான் படி சொல்கிறேன். இது டைப் பி பேஸ் ஹாஸ்பிட்டல் அதாவது வந்து ஹாஸ்பிட்டல் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று லைன் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல் அடுத்தது வந்து பவுன் செமஸ்டர் ஹாஸ்பிட்டல் வந்து ஜார்க்கண்ட் தேசிய ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வந்து அது வந்து லைன் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல் சேம் டைம் வந்து ஜார்க்கண்ட் இந்த ஹாஸ்பிட்டலாம் பவுன் செமஸ்டர் ஹாஸ்பிட்டல் அதில் டைப் சி அகலம் குறைஞ்சது அதை விட டிவிஷனல் ஹாஸ்பிட்டல் இருக்குது டைப் சி அண்ட் பேஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது டைப் பி டைப் ஏ இந்த வகையான இருக்குது. எங்களோட சாவத்திரி வைத்தியசாலை வந்து 2018ஆம் ஆண்டில் நாங்கள் கூட ஆளுநர் வளம் உள்ளது நான் 2018லேருந்து 2021 வரைக்கும் இந்தியா வேலை செய்யணும் நான் ஒரு பீடியாட்டிக் மெடிக்கல் ஆஃபீஸராக டாக்டர் பத்மபிரியா மடத்தின் இதுக்கு கீழே அப்போ வந்து இது வந்து எங்களோட கூடிய ஆளுநர் வளமோடு இருந்தது. அதுக்கு பிறகு இது வந்து திட்டமிட்ட வழியில் புறக்கணிப்பு செய்யப்பட்டு சாவச்சேரியை மட்டும் திட்டமிட்டு வழியில் கேசுரன் ஐயாவில் புறக்கணிப்பு செய்யப்பட்டு பருத்தத்துறை ஆதரவு வித்தியாசம் எல்லாம் கட்டி எழுப்பப்பட்டது. அங்கே வந்து இன்டர்ன்ஸ் கூட பார்த்துக்கணும் டைப்ஏ ஹாஸ்பிட்டலாக மாற்றிக்கணும். பட் இது வந்து துப்புரவா ஏன் ரோட்டில் இருக்கிற இது வந்து உங்களுக்கு தெரியும் பிள்ளைச்சியிலேருந்து அடுத்த ஜாழ்பணத்து கடையில் இருக்கிற அடுத்த பெரிய ஹாஸ்பிட்டல் இதுதான். இது வந்து திட்டமிட்ட வழியில் புறக்கணிப்பு செய்யப்பட்டது. அதோடு இங்கே வந்து 4 கன்சல்டன்ட் கார்டு இருக்குது அந்த அதிவிசேட்ட நிபுணர் கார்டு இருக்குது அதில் ஒன்று தான் பெர்மனெண்ட்டாக ஃபில் பண்ணப்பட்டது. அதாவது 4 ஸ்பெஷாலிட்டிக்கும் ஒன்று கொடுத்துருந்தது சர்ஜரி மெடிசின் பீடியாட்டிக் ஜெனோனிக்ஸ் இதில் மெடிசின் மட்டும் ஒரு ஆள் இருந்தது இங்கே டாக்டர் கமலா ஜெயவான்னு சொல்லி பிரச்சனை கூறியால் அதை விட மிச்சம் ஒருத்தருமே இருக்கலை இங்கே இதில் வந்து ஒருத்தருமே இருக்கலை. அதுக்கு பிறகு நாங்கள் நான் இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட பிறகு நான் அதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அதை கார்டு ரிவிஷன் பண்ணணுன்ட்டு நான் டாக்டர்
முதலாவது நாம் அந்த முதலாவது ஆக்ஷன் வந்து இந்த ஏஎன்இ பில்டிங் வந்து விழாவில் திறக்கலன்னு சொல்லி கனகாரணங்களை திறக்காம வச்சு எக்கச்சக்கமான அந்த பொது நிதியை வந்து மோசடிகள் செய்யப்பட்டிருந்தது. பாதிக்கப்பட்ட மோசடி சிம்பிளாக சொல்றது 100 மில்லியன் காசை கொண்டு வந்து கட்டி போட்டு 10 வருஷம் வரை பாய்க்காம விட்டால் அதோட பட்டியை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். அது ஒரு மோசடி. அப்படியான அதை விட பெரிய பெரிய மோசடிகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் விருப்பமானாக்கள் ஒரு ஆணை குழுவாக வச்சு தோண்டி தேடி எடுங்க புதையல் இருக்குது. சரிதானே. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன என்ன செய்யணும்னு சொன்னால் இவ்வளோ ஆளும் நடந்த பெரிய காய்ச்சி பெரிய யோசனை இல்லை. அதனால் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து 3 மாடி தட்டுறம் இருக்குது. கீழே ஓபிடி இடியு ரெண்டும் இருக்குது. 2வது சர்ஜிக்கல் தியேட்டர், 3வது வந்து ஐசியூக்கு காட்டியிருக்கணும், ஐசியூ காண்டி காட்டியிருக்கணும். அப்போ நான் வந்து பார்க்கறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த ஸ்டாஃபாலையும் அதோட என்ன பொதுமக்களாலையும் கேட்கப்பட்ட இது வந்து இந்த பில்டிங்கையும் இப்படி கூட்டி கிடக்கணும். இந்த சேலஞ்ச் ஃபஸ்ட் சேலஞ்ச் எனக்கு ரிஸ்க் எடுக்கிற சரியான விருப்பம். அதனால் நான் ஃபஸ்ட்டாக என்ன செய்யணும் சொன்னால் நான் வந்த அண்டிலவே ஸ்டாஃபை கூப்பிட்டு நான் கேட்டால் நாங்கள் ஜினோம் ஸ்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக ஒரு டெலிவரி நடக்காமல் ஜாழ்ப்பாணத்துக்கு தள்ளி கொண்டு இந்த வெளில பேஷண்ட் செய்யும். அப்போ நான் கேட்டு நான் இப்போ ஸ்டாஃபை ஃபஸ்ட் ஸ்டாஃப் சும்மா கேட்டு நான் ஸ்டாஃப்ட்டு நாங்கள் ஜினோம்ஸ் போட வந்து புது இடத்துல போடுவோம்னு இல்லை ஸ்டாஃப் விருப்பமாக நான் சொல்லி போட்டு பின்னர் போயிட்டேன். எல்லா ரிஸ்க் அசஸ்மெண்ட்டும் செய்து எல்லாம் என்னென்ன இடத்துல எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி போட்டு நான் உடுப்பு மாதிரி போயிட்டேன். நான் பெரியாவது வந்து பார்க்குற ஒன் ஹவரில் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றி அவங்க சரியான ஆசையில் இருந்திருக்கிற போட ஃபுல்லாக ஜினோம்ஸ் போட்டு வந்து மாறிக்கணும். அதுக்கப்புறம் 3வது நாள் அடுத்த சிலஞ்சாக இருந்தால் ஓபிடி மீட்டியூ ஓபிடி மீட்டியூ வந்து நாங்கள் இதை சரி மாஸ்டர்னு சொல்லி அப்படி உதவி செய்யக்கூடிய அப்படி ஒரு ஸ்டாஃபிங் இருக்கணும் சாவத்தியரில் அவர்கிட்ட கேட்டு நாங்கள் ஸ்ரீமாஸ்டர் இதை மாற்றுவோமான்னு சொல்லி நான் சொல்லி போட்டு வெளியில் போயிட்டு சாப்பிட்டு போட்டு திரும்பி வந்து பார்த்தா அங்கே ஓபிடியெலாம் பறிச்சு வடிவு கிடையாது. அவங்க டெம்ப்ளீட்டாகவே மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டாங்க. இது வந்து ஸ்டாஃப் செய்தவே இல்லை. இது வந்து அப்படி ஒரு இவங்களும் ஸ்டாஃப் இல்லை, மேல் ஸ்டாஃப் வந்து 3 பேர் இருக்குன்னா அந்த 3 பேரும் முழுச்சாமான முதுகில் தோளில் தோக்கொண்டு மாற்றிருக்கணும். அப்படி அவங்க டெடிக்கேட்டடாக இல்லாட்டி வேறு ஒரு இடத்துக்கு வந்து இப்படி பில்டிங் மாற்றிருந்தா அதுக்கு ப்ரொபோசல் எழுதி அது புக்கில் பட்ஜெட்னு போட்டு சாப்பாட்டுக்கு எல்லாம் போட்டு இப்படிலாம் போட்டு சனம் தானாகவே எங்கள்ட ஸ்டாஃப் வந்து தானாகவே மாற்றி வெற்றிகரமாக இதுறாங்கினா அப்புறம் நான் ஃபேஸ்புக்கில் ஒவ்வொரு நாளும் இந்த வெற்றியில் வந்து அப்டேட் பண்ணி கொண்டு நான் டே 1, டே 2, டே 3 சொல்லி அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் மாற்றிடுவேன். அடுத்து இந்த பிரச்சனையாக இருந்தது இந்த ட்ரக் ஸ்டோர் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரக்கை வச்சிருக்கிற இடம். இது வந்து நான் 2022 வந்து நான் படித்து கொண்டு கேட்கல ட்ரக் ஸ்டோர்லேருந்து வந்து அரசு ப்ரொவின்ஷியல் சூப்பர்விஷனுக்கு போய்க்கல ப்ரெசன்டேஷன் எனக்கு போட்டு காட்டணும். நாங்கள் ஜாழ்ப்பா பேதநாலயத்தாலை போய்கொண்டிருந்தோம். அப்போ இடையில ஒரு வைத்தியசாலை இருந்தது. அந்த வைத்தியசாலை மாதிரி உலகத்திலேயே வந்தாலுமே கேவலமாக வந்து மருந்துகளை வச்சிருக்கிறான் உங்களுக்கு தெரியும். மருந்து பட்டியல் மாட்டேன் அந்த பெட்டியில் வந்து வழியாக இருக்கும் கீப் அண்ட் 28 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கும். 28 வாசியோட குறைய வச்சிருக்கோம்னு சொல்லி எந்தெந்த ஜாழ்ப்பாணத்தின் பேப்பரில் 37, 36, 35, 34 அப்படி இருக்கிற இடையிலே ஜோதிச்சு பாருங்கள் ரசாயன மூலக்கூறுகள் ஃபுல்லாகவே மாறி போயிடும். இப்போ ஏசியை போட்டு தான் நாங்கள் வச்சிருக்கோம். 5 ஏசி இருக்குது, அதில் ஒரே ஏசி மட்டும் தான் வெளியே இருந்தது. விழாலும் அது மாதிரி தான் வெளியே இருந்தது. ட்ரக்ஸ் டோட்டல் இருக்க சிவி ஃபார்மசிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி கலைச்சி போய் கடைசி நான் வரைக்கும் என்னென்னு சொன்னால் டாக்டர் இந்த ட்ரக்ஸ் வரையும் ஒரு கப்பா இறங்குண்டு. அதில் நான் வந்து இப்போ என்னால் ஏசி எல்லாம் போடல, எனக்கு ஃபினான்ஷியல் அத்தாரிட்டியும் இல்லை, எல்லாமே ஆடி கேஜ் தான் முழு ஃபினான்ஷியலையுமே கையாடுறவர். அவரே கடிதம் அடிச்சாலும் இப்படினு சொல்லி அதுக்கு பிறகு அவரோட கடிதம் அனுப்பியிருந்தேன். நாங்கள் இருக்கிற அந்த கம்ப்ளைண்ட் அதை வந்து கம்ப்ளைண்ட் போட்ட வழியாக 2.9 மில்லியன் வந்து August 14th வந்து உடனடியாக முதலே உடனடியாக ஏசியை போட்டு ரெக்கையும் கட்டுங்கன்னு சொல்லி ரெக்கையும் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அது இந்த டேட் வரைக்கும் கேஸ் அலன்ஸாக செய்யலை. அப்போ என்ன நடக்கும் ட்ரக்ஸ் இருந்தால் ட்ரக்ஸ் எல்லாம் பழுதாகும். அந்த ட்ரக்ஸ் எல்லாம் பழுதாக போனால் நாங்கள் மேலே பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுப்போம். அந்த மருந்து வேலை செய்யாது. சனம் என்ன செய்யும் இங்கே ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ட்ரக்ஸ் வேலை செய்யலை என்றால் அப்போ நாங்கள் போய் அங்கே இருந்து எடுப்போம், அதாவது ப்ரைவேட்டில் இருந்து எடுப்போம்னு சொல்லி சனம் கஷ்டப்பட்டு அங்கே போய் எல்லா இடமும் வேக் பண்ணும். அதான் அடுத்த பிரச்சனை. அடுத்தது வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணான்னு சொல்லி சொல்லினோம். எங்களுடைய ஈகோட்டின் படி நாங்கள் ஒரு நாளுமே எங்களோட லீவ்ன்றது ரைட்ஸ் இல்லை. மேட்ரன் லீவோ என்ன லீவோ ரைட்ஸ் இல்லை, எல்லாமே ஹியூ மேட்டர் ரீஸ் தான். நான் லீவை கேட்டு தான் எடுக்கணும். இட்ஸ் நாட் அ லெஜிட்டிமேட் ரைட். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கஸ்தூரி ரங்கராஜன் என்ற டாக்டர் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டருக்கு எதிராக வந்து என்ன செய்யறதுனா இதுக்கு இல்லையா தன்னை அண்ணாண்ட பவரப்பா வச்சு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போகாமல் இங்கேயே இருந்தவா. அவள் வந்து மெட்டர்னிட்டி லீவில் போயிட்டு அவட்ட கோல் பண்ணி கதைச்சுன்னா அவள் தனக்கு போகிறதுக்கு மன்னாருக்கு ஓகேன்னு சொன்ன பிறகு அவட கதைச்ச பிறகு தான் மன்னாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினான். அது வந்து டிஜி சேர்ந்த ஓடரில் இருந்த லிட்டரில் 2022 போகணும், இன்னும் போகாமல் இருந்தாலும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினான். அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்புறம் ஏன் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் மெட்டர்னிட்டி லீவில் இருந்து கேட்க என்னோட ஹாஸ்பிட்டலில் ஒரு 4 வேகன்சி வந்து போகலாம், 4 வேகன்சி தான் இருக்குது பீடியாட்ரிஷனுக்கு. அப்போ அந்த வேகன்சி போகலாக்க நான் எங்கேயுமே கதைச்சு ஒரு பீடியாட்ரிஷன் எடுக்கலாம். அதே மாதிரி தான் லக்ஷாயின டாக்டர் வந்து 2022 மல்லாய்க்கு போக வேண்டியால் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஓடரில் புறக்கணித்து இருந்தேன். எங்களுக்கு சர்க்குலர் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் சம்பளம் பெற்றலாம்னு கூட சர்க்குலர் இருக்குது. அதில் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி செய்யினேன். டாக்டரை டேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்கேன், அதோட டாக்டர் லக்ஷாயினையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அதை 4 டாக்டர்ஸ் ஒரு ஆளை சொல்லக்கூடாது, ஒரு ஆளுக்கு மட்டும் தான் செய்யணும்னு சொல்லி 4 பேரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஜாழ்ப்பாணத்தில் ஜிஎம்ஓயின் பலத்தில் ஜாழ்ப்பாணத்துலேருந்து வராமல் இருக்க டாக்டர்ஸ் அனுப்புறதுக்கும் நான் எடுக்கிறேன். அது இதை போனால் தான் நான் வரையினோம், அதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர். அதையும் நான் டைம் எடுத்தேன். டைம் பேர்னா சத்தியமுத்து சார் என்னன்னு தெரியல.
அதுக்கு பிறகு இந்த நாங்கள் இதில் என்ன செய்யணும் எனக்கு பெனக்கு இந்த ஃபேஸ்புக்கில் நம்பரை போடுறேன். பெனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து என்னிட்ட வந்தது, அதில் வந்து முதலாவது பெரிய கம்ப்ளைண்ட் வந்து இந்த ஜேஎம்ஓன்ற சொல்கிற டாக்டர் இந்திரா உமர் வந்து சொல்லி ஊழல் செய்கிறாங்கன்னு சொல்லி, அப்போ எல்லாத்தையும் கேட்டால் அதை எழுதித்தாங்கன்னு சொல்லி அந்த சார் நம்ம ஜால் பண்ணதில் எழுதி கொடுத்துட்டு இவரோட இருக்கலாம், அது முக்கியமான ஜேஎம்ஓக்கு எதிராக இம்மா மெடிக்கல் லீகலுக்கு எதிராக எழுதிட்டு இருக்கலாம். அது இப்போ செய்யப்பட்ட இயல் வந்து என்ன சொன்னால் எம்பாம் பண்ணினோம், அதாவது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எம்பாம் பண்ணணும், ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எம்பாம் பண்ணல, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிறபடியே வழியாக கொடுக்கணும், பேஷண்ட்ஸ் கொண்டு போய் தான் எம்பாம் பண்ணணும். என்ன செய்கிறாங்க சொன்னால் இங்கேயே எம்பாம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறார். அப்போ எம்பாம் பண்ணுறதுக்கு இந்த கடையில் கொண்டு போய் வந்து இப்போ எம்பாம் பண்ணுறதுக்கு 35,000 ரூபா சாதாரணமாக ஒரு ஆள் எடுக்கிறேன்னு சொன்னால் அவர் 85,000 ரூபா எடுப்பார். அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் மிச்சம் 50,000 ரூபா வந்து இவர் டாக்டருக்கு போகும். அது அது வந்து இவர் சொல்லியிருக்கணும். இது வந்து நாங்கள் இப்போ புலன் விசாரணை செய்தான் செய்வோம், எல்லாமே ஒரு குற்றம் வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட அப்புறம் அதை தெரியும். அப்போ அது அது நம்பக்கூடிய சொன்னபடியே நான் ஆக்ஷன் எடுக்கல, பட் அதுக்கு நான் ஆக்ஷன் எடுக்கல அதையும் சொல்கிறேன். அதுக்கு பிறகு அது இந்த இவர் இன்பாம் செய்யப்பட்டது இங்கே பிள்ளைன்றது தான் இந்த இது, அதை நான் பிடிச்சிட்டேன். அதை விட இவர் என்ன செய்வார்னு சொன்னால் தான் அதாவது இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸை வந்து தச்சமே அப்படி இப்போ இந்த இவர் வந்து நான் வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு ஒரு டியூட்டி ஓப்பன் தான், 5 மணிக்கு டெட் பாடி வந்து சொன்னால் இவர் இந்த இவர் வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்ய மாட்டார். பட் அந்த கடையில் போய் சொன்னால் ஒரு மணி நேரத்தில் இன்பாம் பண்ணப்பட்டு பொடி வரும். அப்படி ஒரு சுச்சுவேஷனோட இருக்குது. இப்போ பொதுமக்கள் சில நேரம் கடவுளை காட்டும் கொண்டு போய் கேளான், பட் அது நான் முருகன் கோயிலுக்கு போகிறேன், அதை ஏசு கும்பிட்றேன், அதை புத்திரம் கும்பிட்றேன், அதே மாதிரி. அப்போ அது விஷயம் வந்த பிறகு நான் அதை விட பொங்கல் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் எனக்கு வந்தது, நான் அதில் வந்து உறுதிப்படுத்தலை, உறுதிப்படுத்துகிற அவர்கிட்ட கேட்கிறான்றது சில நேரம் பொய்யாமல் இருக்க சொல்லலாம். அப்போ நான் எடுத்த ஆக்ஷன் வந்து அவரை ஃபஸ்ட்டாக நீங்கள் உங்களோட ஆஃபீஸை வந்து கடைசி ஒரு மூலைக்குள்ளே கொண்டே வச்சிருக்க வேண்டாம், அவரை நீங்கள் ஆஃபீஸை வந்து முன்னுக்கு வாங்கன்னு சொல்லி கால் பண்ணி கேட்டினான் அவர் மாட்டேன்னு சொல்லி சொன்னவர். அதுக்கப்புறம் நான் கடிதம் அடிச்சினான், இஃப் யூ ஆர் நாட் வில்லிங் டு கம் டு த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஐ வில் டேக் அ லீகல் ஆக்ஷன் அக்கார்டிங் டு த ஈகோர்ட் அஸ் இன்சப்ஆர்டினேஷன். அதாவது வந்து நீங்கள் அங்கே வரையலைன்னு சொன்னால் நான் வந்து நீலவியாரின் காட்டிலேயே வந்து நீங்கள் கேட்கறேன்னு சொல்லி உங்களுக்கு கடிதம் அடிப்பேன் சொல்லி நான் அவரை கடிதம் அடிச்சினான். அதை போய் பிரணவன் சொல்லையான்னு சொல்லி ஜாழ்பாண்ட இன்னொரு வைத்தியசாலை ஜேஎம்ஓட காய்ச்சி போட்டு இவர் என்ன கடிதம் அடித்தவர் ஜேஎம்ஓ சொன்னவர் மாற்ற வேண்டாம் வந்தார். அதுக்கப்புறம் நான் ஜாழ்பாண்ட பிரணவன் சொல்லையாவோட கால் பண்ணி காய்ச்சினான், உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஏதாவது லீகல் கவரப் இருக்கா, இன் ரைட்டிங் லெட்டர் இருக்கா, எந்த இருக்க எந்த சப்போர்டினேட் எனக்கு கீழே வேலை செய்கிற ஒருத்தருக்கு வந்து நீங்கள் இன் ரைட்டிங் லெட்டர் கொடுக்குறது இல்லைங்க பிரமான் சைட்லையான் பேரில் எப்படி நீங்கள் அதை கொடுக்கலாம்ன்ற அவர் என்ன தாரமாக தான் பேசினவர். அதுக்கு பிறகு அடி அப்படியா மயிராண்டி அப்படி இப்படி என்று சொல்கிறது அதோட வேறு வசங்களை பேசினா நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டு ஹெல்த் மினிஸ்ட்ரி நான் ஒரு மெடிக்கல் சூப்பரிண்டன் ஹீஸ் ஜஸ்ட் இன் கன்சல்டன்ட் அது நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டு நான் இந்த கன்சர்ட் மேரையும் இந்த சுயர் மேரையும் தெய்வங்களாக மதிக்கிறார் எனக்கு படிப்பிச்சாக்களாக்கு, பட் இப்படி எனக்கு வந்து கன்சர்ட்னு சொல்கிறதுக்கு எனக்கு வைக்கம் மினிஸ்ட்ரிக்கு அண்ட் 25 பக்கம் கடிதம் அடிச்சினா இவர் இன்கொயரி எடுக்க சொல்லி அதை நான் பப்ளிக்காக வந்து இல்லை வாட்ஸ்அப்லேயே போட்டேன் இவருக்கு நான் கடிதம் அடிச்சிட்டேன்னு சொல்லி. அதுக்கு பிறகு இவர் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் இப்போ இவர் ஜேஎம்ஓ வந்து நல்லா இருந்த டாக்டர் சமீரை மற்ற சிங்கள பிள்ளைகள் அவங்க சரியான நேரம் அவங்களுக்கு டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணவங்க டாக்டர் பத்மபிரியா மடத்துக்கிட்ட அவங்கள உசு பேத்தி அவங்களோட பிரச்சனை கொண்டு வந்து இவர் அன்றைக்கு ட்ரேட் யூனியன் எடுக்கணும் பண்ணிட்டு டாக்டர் சமீர் என்னோட வந்து கழிச்சவர் ஐயா இவர் இப்படி உடனே எடுக்க சொல்கிறார் ட்ரேட் யூனியன் சொல்லி நாங்கள் அதில் எடுக்கிறது சரியில்லை, நாங்கள் அதில் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் நெகோஷியேட் பண்ணுவோம், நெகோஷியேட் பண்ணி நாங்கள் நீங்கள் காய்ப்போம் நான் அவரை கூட்டிடுவாங்க. அப்போ நான் சொன்னேன் சரி அவருக்கு சின்ன ரூம் ரீசன் சொல்கிறான்னு சொன்னால் உள்ள பெரிய ரூம் எடுக்க கூட்டிட்டு அவர் அதை மாற்றம் சொல்லி போட எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அன்றைக்கு போய் கிடச்சி அதுக்கப்புறம் பிடி சாருக்கு என்ன சம்மந்தான பொய்யான கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் பண்ணி பிடி சாரும் சரியான பக்க சார்பான நேரத்தை வலிக்கிட்டு அடுத்த நாள் விடிய காலம் 8 மணி என்ன கூப்பிடுச்சுனா இங்கேருந்து சாவித்திரி ஹாஸ்பிட்டல் விட்டு நிற்போம் நான் ரஜீவை அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்லி நான் ஐநோ த லீகல் திங் ஸோ நான் எல்எல்எம் எல்எல்எம்யும் படித்து கொண்டிருக்கேன் அதை விட நான் எம்பிபிஎஸ் டாக்டர் அதோட டிகிரியை பற்றி கேட்க விரும்பலை. அப்போ நான் சொன்னேன் சார் நான் லீகலாக வந்து நீங்கள் என்ன செய்யலாம் இன் ரைட்டிங்கில் தாங்கன்னு சொல்லி அது கூட 10-11 மணிக்கு லெட்டர் அடிச்சு கொண்டு பிடி ஆடி கேதீஸ்வரன் மற்றது இவர் ரஜி வந்து என்ன வெரைட்டினா வழியால் போக சொல்லி அந்த இவ கதைச்ச கதை எல்லாமே கிட்டத்தட்ட 10-15 மினிட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். யாருக்கு அது கேட்டால் நான் பாட்டாக விடுச்சு நான் வாட்ஸ்அப் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நான் மாட்டேன் சொல்லி போட்டேன். அதுக்கப்புறம் புத்தகத்தை தேடி எடுத்து அதில் சைன் பண்ணி அதாவது புத்தகத்தில் சைன் பண்ணி அவர் தான் நேமஸ் நான் வழியால் போகணும் ஆட்டோமேட்டிக்காக என்ன கடிதம் எடுத்து பேர படுக்க சொன்னால் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி மேசையில் வச்சு போட்டு அதுக்கப்புறம் வழியால் வந்து நீ என்ன போகவிட மாட்டேன் நான் இருந்தால் அப்படின்னா சமன் தர்மசரி பாத்திரனா ரெண்டு உனக்கு தெரியும்னு சொல்லி போட்டு போனவர். அது பரவாயில்ல எனக்கு தெரியும் சார் பிரச்சனைன்னு சொல்லி நான் அவரையும் அனுப்பிட்டேன். அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை பூதாரமாக போய் இப்போ 2 நாளைக்கு முன்னம் வந்து இவ வந்து இடவோடு இரவா எனக்கு தெரியாமல் நான் ஹாஸ்பிட்டல் எம் சூப்பரிண்டென்ட் இவ வந்து பிளான் பண்ணி அடுத்த நான் விடிய காலம் ஜிஎம்ஓ மீட்டிங் வந்து கால் பண்ணி டாக்டர் மயூரன் டாக்டர் மதிவானன் இவர் வந்து டாக்டர்னு சொல்கிறதுக்கு என்ன வைக்கம் மற்றது டாக்டர் தர்ஷன் இவர் டாக்டர் தர்ஷனை பற்றி ஒரு 1 மினிட் சொல்கிறேன். டாக்டர் தர்ஷன் என்ற தர்ஷன் என்றவர் வந்து ஏற்கனவே ஊழல் சம்பந்தமான விஷயத்தில் பேர் போனவர் பொய்பெற்றோ ஹாஸ்பிட்டலில் வந்து இவர் தன் தம்பிக்கு வந்து பிட்டை தம்பியோ அண்ணா அவர் அண்ணாவுக்கு வந்து பிட்டை கொடுத்து அதில் மோசடி செய்தார் கேசரன் சாரோட இவர் மூடி சார் மோசடி செய்தன்னு சொல்லி அது வந்து ரிப்போர்ட்டாக வந்து அது எல்லாம் அமர்த்தப்பட்ட கதை தேர்ட் இயர் புதையல் கிடைக்கும்.
அதுக்கு பிறகு நான் அந்த டாக்டர் தர்ஷன் என்றவரை வந்து நான் என்ன செய்தேனான்னு சொன்னால், இவர் வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னோட சேமாக எக்ஸாம் படித்து ஃபெயில் ஆகினவர். 119 எக்ஸாம் எடுத்தாங்க, நான் 4வது ரேங்க். எனக்கு இப்போ வந்து நான் அட்மினுக்கு வரைக்கும் இவ்வளோ இதுன்னு சொன்னால், நான் எக்ஸாமுக்கு போய்க்கல எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு போய் நான் ஃபெயில் பண்ணணும்னு ஐ பிகேம் 4th ரேங்க். அதுக்கு பிறகு இவர் இந்த டாக்டர் தர்ஷன் வந்து ஃபெயில் ஆனவர், இந்த முறை எக்ஸாம் எடுத்திருக்கார். நான் எங்களுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் சேர்மேட்டை என்ன கேட்டுக்கொள்றேன்னு சொன்னால், இப்படி இன்றைக்கு இந்த ட்ரேட் யூனியன் நடத்தி ரன் பண்ணி கொண்டு போய் ஆர்டிஜிஎஸ்ல வச்சு இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் சார் நமக்கு இவர் விட்டுருக்கிறான்னு சொன்னால், இவர் ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்தால் என்ன நடக்குமாட்டே நீங்கள் ஜோதிச்சு பாருங்கோ, அது நீங்கள விருப்பம், நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதுக்கு பிறகு நான் இந்த டாக்டர் தர்ஷன் இந்த டாக்டர் மைரன் எல்லாம் மீட்டிங் போட்டு வெளியே வந்திருக்கேன் சொன்னோடனே, ஒருத்தருமே பேஷண்ட் பார்க்கலன்னு சொன்னேன். சில டாக்டர்ஸ் பேஷண்ட் பார்த்து கொண்டேன், அவரையும் அவை எல்லாரையும் விரட்டி அங்கே வான்னு சொல்லி குடும்பம்னு சொல்லி மன நோயாளிகள் இருக்கிற அந்த ரூமுக்குள்ளே என்னோட பெர்மிஷன் எடுக்காம போய் மீட்டிங் போட்டவர் நான் நடந்து போனேன். அது பிறகு டாக்டர் மேரன் நெஞ்சில குத்தி ஃபோனை பறித்து 2,73,400 காசு இருந்த அந்த இன்னொரு பாக்ஸ் ஒன்று அப்படி ஒரு சின்ன கருத்த பாக்ஸ் அதையும் பறித்து, அது பிறகு இந்த ஃபோ அந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். இந்த ஃபோனை கொண்டு போய் போலீஸ் வர பண்ணி போலீஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல வடிவாக, அது பிறகு இந்த ஃபோனை கொண்டு போய் போலீஸில் கொடுத்து நிலத்தில் விழுந்து கிடந்த அமர்த்தேன்னு சொல்லி, அதுக்கு பிறகு நான் வீடியோ போட்டால் பிறகு எனக்கு தெரியும் நிலத்தில் விழுந்து கிடந்த ஃபோனை இவர் அடித்து பறிச்ச ஃபோனோன்னு சொல்லி சமஞ்சான தீர்மானிக்கணும். டாக்டர் மைரோனுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு உங்களை மெஞ்சி கண்ட்ரிமெண்ட்டாக இருக்கிறேன், இது பிரச்சனையாக போயிடும். அதுக்கு பிறகு அப்படி நான் ஒரு ஒரு அப்படின்றத நான் எப்போயும் டியூட்டி விட்டுருப்பேன், இவை கடிக்குமோ இவை கடிக்குமோ இவை கடிக்குமோன்னு சொல்லி. அதற்கும் எனக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம், நான் ஒரு நாளுமே ஒரு வன்முறை தூண்டுகளை நான் நேற்றுக்கு காலமே நான் ஆல்ரை படுத்து 5:30 கிளம்பினான் ஃபுல்லாக பேஷண்ட் பார்த்தினான். இன்றைக்கு விடியும் இப்போ இப்படியே இருக்கு எல்லாரும் காய்ச்சி காய்ச்சி உண்மையாகவே நாட்கள்லாம் தவறு வந்துட்டு எனக்கு பொறிந்தாந்திலாம் கோல் பண்ணி இருக்கேன் கலைக்கணும் இல்லைங்கிறது. ஒரு நாளைக்கு 3,000-4,000 கோல்ஸ் வரும், ஒருத்தர் கோலையும் ஆன்சர் பண்ணிடலாம் இருக்குது. அப்படி நான் ஆன்சர் பண்ணியிருந்தால் மன்னிச்சு கொடுங்க, நான் ஒரு நார்மலாக வந்த அப்புறம் ஒவ்வொரு நம்பருக்கும் சேவ் பண்ணி நான் திருப்பி கால் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் எனக்கு அடிச்ச அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனை கூட்டு வந்தோடனே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தவன் என்ன குற்றவாளியாகி எனக்கு எதிராக 3 வழக்கு வந்து சாவதி நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறேன். எனக்கு பிரச்சனை எனக்கு வாயிருக்கு, நான் அங்கே ஹதப்பேன். அதுக்கு பிறகு இவை என்ன செய்யிருக்கணும்னு சொன்னால், அந்த பிரச்சனை கூட அப்புறம் இவர் வந்து திருப்பி பிடி வந்து சொன்னவர், அதுக்கு ஹாஸ்பிட்டலில் மீட்டிங் ஒன்று போட்டவர். அந்த மீட்டிங்கில் வந்து இவர் என்ன சொன்னார் சொன்னால், எல்லா ஸ்டாஃப்கிட்டையும் கேட்டவர் மயூரை சாரி டாக்டர் அர்ச்சனா வேணுமா டாக்டர் ராஜீவ் வேணுமான்னு சொல்லி. நான் உங்களுக்கு நான் இதை சொல்ல விரும்பலை, பட் உங்களை நீங்கள் நினைக்கிறீங்களா யாருக்கு பேஷண்ட்ஸ் எங்களோட ஸ்டாஃப் வந்து யாருக்கு கை வச்சிருக்கணும்னு சொல்லி. அது பிறகு கோமாயி சிங்களத்தில் தானே பேசி எல்லாரையும் மிரட்டினவர். அதுமாதிரி அது இல்லாதையும் நான் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கொண்டு நான் கடைசியாக ட்ரான்ஸ்லேஷன் வேண்டாம்னு சொல்லி தண்டு வரல பேச வழிக்கிட்டார். எங்கள் சனத்துக்கு மூன்று மிளங்கிற சனம் சிரிச்சு கொண்டது. சனம் சிரிக்க இவர் நினைச்சார் இவர் பேசுறது தான் சனம் சிரிக்க ஆகணும்னா, அப்போ நான் இவர் நீ படிச்சுன்னா சில பொறுமை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னு கேட்காம பேசி போட்டு கடைசியாக எழுந்து எல்லாரும் அப்புறம் போலீஸ்காரரை கூப்பிட்டு அங்கேயும் மஞ்சள் த்ரெட் பண்ணினவை உங்களை தூக்கி உள்ளே போடுவேன் அப்படி இப்படி ராஜகாரியை நடத்தணும், அதாவது வந்து நான் அரசாங்கத்தை வேலையை வந்து தடவை செய்யணும், எனக்கு எதிராக அரசாங்க வேலையை நான் தெண்ட அரசாங்க வேலையை செய்ய விடாமல் செய்யிருக்கேன். இவரை வந்து உங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி எங்களுக்கு மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ்டர் இருக்குது, அதான் எங்களோட பிரதானமான இது. அதில் வந்து அப்பாயிண்ட் அத்தாரிட்டின்னு சொல்கிறது ஹெல்த் செக்ரட்டரி மட்டும் தான், வேறு ஒருத்தருக்குமே யாரையும் அப்பாயின் பண்ணலாம். இவர் அவர் இவர் இவர் சொல்லி போலீஸ்காரனை வற்படுத்தினவன் சைன் பக்கம் சொன்னவன் புத்தகத்தை தேடி எடுத்து அதில் சைன் பக்கம் சொன்னவன் நான் ஒன்றுமே ஓமெண்ட் சொல்லலை, அது எனக்கு எதிராகவே பாதிக்கப்படும், என்ன வந்து நான் சைன் பண்ணி போட்டு போக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி எனக்கு பிஓபி அடிச்சு எந்த வேலையில் நான் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறேன் நான் ஜாழ்பந்தில் பிறந்ததான் எனக்கு பயம் இல்லை, நான் கிபீர் புக்காரா இந்த இல்லை ஆணிக்கும் நான் இவன் 2005 வந்து ஏழு வேலைக்கு வந்து நான் ஏழு வேலைக்கு டிஸ்கஷனுக்கு போடுறாங்க, அப்போ கூட நான் விளக்க கொண்டு அங்கே கிடச்சி விட்டா போகிறான்னு போகிறேன், ஏன்னா தெரியும் ஒன் புள்ள பூஜ்ஜியை சூட மாட்டாங்க வந்து, அதாவது நான் அப்படியே பயம் இல்லாத நான் நிரம்பிட்டா உள்ள தேர்ப்பி போட்டால் கூட நான் போய் இதை இருந்து படுத்திட்டு தான் நான் துளா எல்லாம் வச்சு தான் கேம்பஸுக்கு போனாங்க. நான் ஜாழ்ப்பாணத்திலேயே பிறந்து வளர்ந்து ஜாழ்ப்பாணத்திலே கஷ்டப்பட்டு இந்த அம்மா அப்பா வந்து 2009 காணாமல் ஆக்கப்பட்டவர், அம்மா வந்து அதுக்குள்ளே காணாமல் இந்த சகோதரங்க நாங்கள் அடைந்தவர்கள் வச்சியில் நான் இப்போ இப்போ என்னென்றால் இப்போ திடீர்னு வந்து என்ன தோசை வந்து கதைக்கணும், என்ன வந்து தெற்குல இருந்து பிளான் பண்ணி இங்கே அனுப்பினு கதைக்கணும் அப்படிலாம் கதைக்கிற உண்மையாக சந்தோஷம். அப்படியும் எல்லாரும் நினைச்சினா எனக்கு உண்மையாக சந்தோஷம் என்னென்றால், அப்படி ஒரு பொசிஷன் வந்து என்ன இப்போ நான் சும்மா ஒரு வந்து டாக்டரை வந்து இப்போ செலிபிரிட்டி ஆகிட்டாங்க, அது பிறந்த கொண்டு போகிறாங்களோ தெரியாது. எனக்கு எனக்கு இவங்களாவே கதைச்சு இவங்களாவே எல்லாரும் எனக்கு ஃபேன்ஸை கூட்டி கொண்டு வரணும். இந்த ஃபேஸ்புக்கை திறக்க விழாடக்க அப்போ ஓப்பன் பண்ணுறேன், அப்போ ஓப்பன் பண்ணது இல்லை வாட்ஸ்அப் அது ஒன்றும் ஓப்பன் ஆகுது இல்லை. பொருளேருந்து எடுக்கிற எல்லாருக்குமே நான் கிஞ்சி கேட்டுக்கொள்றேன், மன்னிச்சு கொள்ளுங்க, நான் ஒவ்வொருவருக்கும் திருப்பி கோவில் எடுத்து கதைப்பேன். இப்போ ஒரு கோல் கூட ஆன்சர் பண்ணிடலாம் இருக்குது.